Hi friends, ellorkum vanakkam. Welcome back to our channel Jobcaam. In the video la namba Airport Authority of India announce pannirukra 156 junior assistant vacancy patra informations paakaporam. Kandipa indha notification ungalku useful ah irukum. So fulla paarenga Airport Authority of India enna zone la announce pannanga, enna qualification, enna age limit, application fees la enna அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் தகவல் நம்ம ஒன் பை ஒன்னா தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ண முடியும். 12th டிப்ளமோ டிகிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபயர் சர்வீஸ், ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் லாங்குவேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ கேட்டுருக்காங்க. இது முக்கியமாக வந்து சவுத் ஜோனுக்கு அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். சவுத் ஜோன் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஜோனில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், எல்லாருமே அப்ளை பண்ண முடியாத ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் 30/9/2022. ஸோ ஃபர்தராக இது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸாக பார்க்கலாம். இந்த ஏஏஐக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளை லிங்க் நான் எல்லாமே jobcaam.in அப்படிங்கிற நம்மளோட அஃபீஷியல் சைட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது போன்ற எல்லா லிங்க்கும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் ஆல்சோ நீங்கள் எடுத்துக்க முடியும். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான அட்மின் கார்டு ஆன்சருக்கு வரும்போது நான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப்பில் வரும்போது உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏஏஐக்கான அஃபீஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நானும் நேற்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. மேபி சர்வர் சரி பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிடிஎஃப் காப்பி. இது வந்து சதர்ன் ஜோனுக்கு அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். சதர்ன் ஜோன் அப்புடின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, லட்சத்தீவ். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருப்பிடமாக உள்ளவங்க மட்டும்தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம். இந்த அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கேரியர் ஸ்டாப்புக்குள்ளே இருப்போம்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்கு ஓப்பன் ஆகும்னா 1/9 தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 1ஆம் தேதி செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஃபயர் சர்வீஸில் 1-3-2 வேகன்சி, அப்புறம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸில் 13 வேகன்சி, சீனியர் அசிஸ்டண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜில் 1 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேஜராக பார்க்க போகிற வேகன்சி என்ன அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபயர் சர்வீஸ்லேயும் ஆஃபீஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. இதையும் நீங்கள் உடனே செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபிசிக்கலி வீக்கருக்கும் ரிசர்வேஷன்ஸ் உண்டு, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின் அண்ட் விஜயவாடா. ஷெடியூல் வந்து 1/9லேருந்து 39 இருக்கும். எக்ஸாம் டேட்டா ஃபர்தராக உங்களுக்கு இமெயில் மூலியமாக கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுவாங்க. ஏஜ் வந்து 18-30 இருக்கணும். 25/8/2022 படி ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஃபார் எஸ்சி எஸ்டிபினர்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. நெக்ஸ்ட் நம்ம குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் பொறுத்தவரையிலும் 10th பாஸ் பண்ணிட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ பண்ணவங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க டிப்ளமோ கோர்ஸில் 50% மேலே மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் 12th ரெகுலர் ஸ்டடி என்ன ஸ்ட்ரீமானா இருக்கலாம், 12th பாஸ் பண்ணவங்க 50% மார்க் மேலே இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஒன் மோர் க்ரைட்டீரியா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அது என்ன அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் 12th முடிச்சு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஹெவி இல்லாமல் லைட் மோட்டர் வெஹிக்கிள் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 1-2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க 25/8/2022 படி. இன்கேஸ் மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் 1 இயர் கேட்குறாங்க. பட் என்ன மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ்னால் என்னென்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மேபி பேட்ச் தான் அவங்க அப்படி சொல்லலான்னு தெரியல. நீங்கள் என்ன அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆல்சோ ஒன் டே. கண்ணாடி போட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. 6x6 வந்து வித்தவுட் கிளாஸஸில் இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. நைட் பிளைண்ட்னஸ் இருக்கவே கூடாது. ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கக்கூடாது. ஹியரிங் நார்மல், ஸ்பீச் நார்மலாக இருக்கலாம். ஹைட் வந்து 167 ஃபார் மென்னுக்கு இருக்கணும். உமன்ஸ்க்கு வந்து 157 இருக்கணும். செஸ்ட் நார்மல் 81, எக்ஸ்பான்ஸ் ஆகும்போது 5 சென்டிமீட்டர். உமன்ஸுக்கு நாட் அப்ளிகபிள். வெயிட் வந்து 55 kgக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி உமன்ஸுக்கு 45 kgக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸில் பார்க்க போகிறோம். கிராஜுவேட் முடித்தவங்க டைப்பிங் ஸ்பீடு வந்து 30 words per minute இன் இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 வருஷம் 11 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க ஃபார் கன்சர்ன் டிசிப்ளினில். நெக்ஸ்ட் சீனியர் அசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பிகாம் படிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ கம்ஃபர்ட் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து 6 மந்த் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு மாஸ்டர்ஸ் இன் ஹிந்தி இருக்கணும். அதை நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் சிலபஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் உண்டு ஃபார் ஃபயர் சர்வீஸ் பொறுத்தவரையிலும்.
ரிட்டன் எக்ஸாம் முடித்ததுக்கு அப்புறமா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக உண்டு. 100 meter ரன்னிங், ரோப் கிளைம்பிங், போல் கிளைம்பிங், 60 meter ரன்னிங் ஃபன் ஹியூமன் டம்மி எடுத்து நீங்கள் ரன் பண்ணணும். அப்புறம் ஃபுல் லேடர் கிளைம்பிங். ஸோ ஃபயர் சர்வீஸ்க்கு என்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் எவ்வளோ செகண்ட்ஸ் நீங்கள் வரணும், அதுக்கான மார்க்ஸாக என்ன அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஃபார் மேலுக்கும், கீழே வந்து உமன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதிகம். ஜென்ரல் ஓபிசி எல்லாமே வந்து 1000 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் உமன்ஸ் அப்புறம் எஸ்சிஎஸ்டி பின்னர் எக்ஸர்வீஸ் மேன்ஸாக இருந்தால் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 90 மட்டும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்லாம் பார்த்துட்டோம், ஃபீஸ்லாம் பார்த்துட்டோம், சிலபஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஏஜ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1/9 ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருந்து எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.